Aleluia! 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் அவரிடத்தில் பேசுவதை அவர் எப்பொழுதும் விரும்புகிறார். அவர் நம் நடுவில் தமது கிரியைகளை நம்முடைய ஜெபத்துக்கு பலனாக செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கும் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரித்து கிரியைகளை நடப்பிப்பாராக. எஞ்சிய இந்த வேளையிலே உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவனுக்குள் அல்லது தேவனுடைய பலத்திலே பலம் கொண்டு வாழக்கூடிய ஒரு வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் வசனத்தில் தியானித்து அதை தேவனிடத்தில் மன்றாடி கேட்கப் போகிறோம். சங்கீதம் 84:5-7 வரையிலான வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு ஜனம் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டிருக்கும். பலத்திலிருந்து பலவீனத்திற்கு போகாது. பலத்திலிருந்து இன்னும் அதிக பலன் பெற்றுக்கொண்டே வரும். பலத்தின் மேல் பலனடைகிற ஜனம், அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நாம். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பூமிக்குரிய சியோனாகிய சபையிலே, மகிமையின் சியோனாகிய பரம எருசலேமிலே பலத்தின் மேல் பலனடைந்து இந்த ஜனம் வந்து காணப்படும். அல்லேலூயா. எப்படி பலத்தின் மேல் பலன் அடைவது? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஆமேன். கிறிஸ்துவில் பலன் கொள்ளுகிறது தான் மெய்யான பலம். மற்றபடி உலகத்திலே பல பலங்கள் உண்டு, ஸ்ட்ரென்த் உண்டு, அவைகளெல்லாம் லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கு மேல் அவைகள் உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரில் பலன் கொள்ளுகிற மனுஷனோ பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே வருவான். அல்லேலூயா. முதலாவதாக சரீரத்தில் பலன் வேண்டும். சரீர பலம். 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலுக்கு சொல்லப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போ சரீரத்துக்கு கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்முடைய சரீரத்தில் ஒரு பலம் இருக்கிறது, அதுவும் கர்த்தர் தந்த பலம்தான். ஆனால் அது அடிக்கடி பலவீனப்படுகிறது. அந்த சரீர பலம் சில வேளை தாக்குப்பிடிக்கலை, அதுக்கு ஒரு திராணி, அதுக்கு மேலே அதால் ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போது அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதை வாஞ்சிக்கணும். அந்த அறிவு வேணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சை, ஆண்டவரே என் பலன் இவ்வளவுதான், இப்பொழுது உம்மிலே நான் பலன் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உம்முடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து முடிக்கணும். ஆனால் தொடங்கி கொஞ்ச நேரத்திலே பலவீனம் தாக்குகிறது. ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சரீரத்தில் எந்த பலவீனம் வந்தாலும், எப்பொழுது வந்தாலும், எல்லாவற்றிலும் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நாம் நன்றாக அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு
வாயினால் அறிக்கை பண்ணினால் நிச்சயம் அது நடக்கும். அல்லேலூயா. எனவே யாருக்கெல்லாம் சரீரத்திலே எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும். அந்த பலவீனங்களுக்காக நாம் கர்த்தரில் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எடுப்போம். அது நிச்சயம் பெரிய வெற்றியை நமக்கு தரும். அல்லேலூயா. நம்ம செலவில் உணவுப் பொருட்களில் அதை தேடுகிறோம். இந்த உணவு சாப்பிட்டா கொஞ்சம் பலம் வரும், அந்த வைட்டமின் சாப்பிட்டா பலம் வரும், இந்த ஒரு சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் உணவுகளில், மருந்துகளில், வேறு பல விஷயங்களில் இந்த பலனுடைய குறைபாடை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் அதைவிட இந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்துட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் மற்றுள்ள காரியங்களால் சாதிக்க முடியாததை அது சாதிக்கும். அல்லேலூயா. அதனால் உச்சம் தலைமுத உள்ள கால் வரை எங்கே பலவீனம், எப்போ பலவீனம், எப்படி பலவீனம், எல்லாவற்றுக்கும் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எபிரேயர் 11 அதிகாரம் 33-34 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஜனங்கள் என்னென்ன சாதித்தார்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறது. அதிலே விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே சொல்லுங்க, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே பவுலுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சரீரத்துக்கு வேண்டிய பலன் தருகிறவராய் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் எல்லாருக்கும் பலன் தருகிறார், ஆனால் அதை பெற்றுக்கொள்வது விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது மனதில் சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுக்காம மனதிலே இந்த சரீரம் இவ்வளவுதான், இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அதை வேற நானும் ரொம்ப கெடுத்துட்டேன் இல்லையா, நம்ம தானே கெடுக்கிறோம் நம்ம சரீரத்தை. ஆமா. ஆனா இந்த சரீரத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. என்னை கொண்டு என்ன செய்யணும், நிச்சயம் நடக்கும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஏன்னா அவர் இங்க ஒரு வீக்னஸ் வந்துன்னா அதுக்குரிய பலனை அவர் தருவார். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என் வீட்டில் என் கடமை நான் தான் செய்யணும், ஐயோ பலவீனமாக இருக்கிறதே, இல்லை கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இந்த இடத்துல எனக்கு அவர் பலன் தருவார். அல்லேலூயா. எனக்கு அங்கே வர போய் தான் ஆகணும், பயணம் செய்யக்கூடிய எந்த பலம் இல்லை, ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டு தான் ஆகணும். நீண்ட பயணம் செய்தே ரொம்ப காலம் ஆயிட்டு போக எனக்கு பலனே இல்லை, மனசுலேயும் திடன் இல்லை. ஆனால் இன்றைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் சித்தமாக இருந்தால் கட்டாயம் பலன் தருவார். அல்லேலூயா. கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள், கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்து நிலைமை மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு பல காரியங்களை நீங்கள் விட்டு மட்டுப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அல்லேலூயா. இயேசுவையே நோக்கி பார்ப்போம். கீப் லுக்கிங் டு ஜீசஸ். அல்லேலூயா. கீப் லுக்கிங் டு ஜீசஸ் எந்த சூழ்நிலையிலும் உடனுக்குடன் இயேசுவை நோக்கி பாருங்கள். சரீர பலவீனத்துக்கு உடனே நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, சரீரத்துக்கு மட்டும் இல்ல மனசுக்கு பெரிய பலன் தேவையா இருக்கிறது. மனம் வாடினால் எல்லாமே வாடியது, அது ரொம்ப முக்கியம். மனதுக்கு பலன் தேவை. இன்றைக்கு பார்த்தீங்களா, மக்கள் வந்து மனசில் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டாங்க, அதான் தற்கொலைகள் அதிகம், தற்கொலைகள், வேலையை விட்டு ஓடுகிறது, என்னால் இது செய்ய முடியாதுன்னு விட்டு விலகிடுறது, இது அதிகமாக போகிறது காரணம் மனோபலன் இல்லை. அது ரொம்ப பாதிப்பு, ரொம்ப பாதிப்பு. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படியே தளர்ந்து குலைந்து விடுகிறார்கள், நிறைய நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுவும் பவுலுக்கு ஆண்டவர் நல்ல வெளிப்பாடு கொடுத்தார். பிலிப்பியர் 4:12-13 வசனங்கள், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது, சிலவேளை தாழ்ந்திருக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அந்த மனசு அதை சகிக்கக்கூடிய, அதை தாங்கக்கூடிய பலன் மனசுக்கு இருக்கணும். தாழ்விலே நிறைய பேர் மனம் குழம்பி விடுகிறார்கள். அது நல்லா இருந்தேன், பணத்தில் நல்லா இருந்தேன், பொருளில் நல்லா இருந்தேன், வேலை வாய்ப்பில் நல்லா இருந்தேன், பதவியில் நல்லா இருந்தேன், அப்படி இருந்தது இப்படி இருந்தது, இப்போ அது குறைவுபட்டு தாழ்ந்திருக்கிறேன். அந்த தாழ்ந்திருக்கிற இடத்துல நிறைய பேர் மனம் வாடுவார்கள். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. அப்போ அந்த தாழ்விலே மனம் கஷ்டப்படும் பொழுது கர்த்தரிலே பலன் கொள்ளணும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சோர்வு வரலாம், ஒரு ஒரு டிஜெக்ஷன், எல்லாம் வெறுத்து ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம், மனசில் வரலாம். அப்படிலாம் வரும் பொழுது உடனே அந்த கர்த்தரிலே பலன் கொள்ள பழகிவிட்டோம்னா நிச்சயமாக நாம் தோற்று போக மாட்டோம், நமக்காண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்தை இழந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆகவே இது ரொம்ப முக்கியம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சிலருக்கு அது பிரச்சனை. கொஞ்சம் பணம் கையில் வந்தாலே ஆளை பிடிக்க முடியாது, அவங்க மனசு அப்படிப்பட்ட மனசு. கொஞ்சம் உயர்வு கிடைச்சா, ஒரு பதவி கிடைத்தா, ஒரு அந்த மாதிரி ஒரு உயர்வு வந்தால் சிலருக்கு தடுமாறுறார்கள், பேலன்ஸ் நிற்க மாட்டேங்க, பேச்சே சரியில்லை, போக்கு சரியில்லை. அப்போ தொடர்ந்து அந்த உயர்விலே நிலை நிற்க முடியாது, கர்த்தருடைய கிருபை அதில் வராது. அப்படி நிறைய பேர் இழந்து போகிறாங்க, பெருமையினாலும் அகந்தையினாலும். அப்போது அவங்களுக்கு, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய பொக்கிஷம் அல்ல பெரிய உயர்வை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்வில் ஒன்றும் இல்லை. அதை சுமக்க அதுக்கு தெரியலை, அந்த மனசுக்கு, அந்த வாழ்வுக்கு, அந்த உள்ளான மனிதனுக்கு அதை சுமக்க தெரியல, இப்போ சுமக்க முடியல, அப்படி வீழ்ச்சி அடைகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தி, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும். எந்த இடத்துல போனாலும், எந்த சிச்சுவேஷன், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ண அடையவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும். எல்லாம் ரெண்டு பக்கத்தை சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் மாறி மாறி வரும், வீட்டுக்குள்ளே, வெளியே, சபையிலே, பல விஷயங்களில், நம்முடைய பொருளாதார காரியங்களிலே, சமூக அந்தஸ்துகளிலே, எல்லாவற்றிலையுமே வாழ்வு தாழ்வு, இது பட்டினி, பரிபூரணம், குறைவு, நிறைவு, எல்லாம் மாறி மாறி தான் வரும். அப்போ இவை எது வந்தாலும் தாக்குப்பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வந்த உடனே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதை நல்லா ட்ரெயின் பண்ணணும், இந்த ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்கணும், இந்த உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். நீங்கள் நிறைய சங்கீதங்கள் படிக்கும் பொழுது கவனிப்பீங்க, தாவீது சொல்வா, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய். அவர் ஆத்மாவுக்கே பேசுவார், அவர் ஆத்மாவுக்கே பயிற்சி கொடுத்துட்டு இருப்பார். அதுதான், என் ஆத்மாவே, என் மனசு, மனமே, என் சிந்தனையே கர்த்தரிலே பலன் கொள்ளு. அல்லேலூயா. உன்னுடைய அனுபவத்தில் பலன் கொண்டீன்னா இந்த மனோபலன் நிற்காது, உன் அனுபவம் கொஞ்சம் தானே. ஆனால் அவரிலே பலன் கொண்டாயிட்டு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நிற்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே மனோபலன் இன்றைக்கு ரொம்ப தேவை. நிறைய பேர் பாதிக்கப்படுகிறது, இதனால தான் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அந்த விஷயத்திலும் பலப்படுத்த வல்லவர். ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும், அவரிலே பலன் கொள்ளுகிற பழக்கத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நாம் எடுத்து அனுபவிக்காமல் எப்படி, சில காரியத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம், எடுத்து அனுபவிக்க மாட்டோம், மறந்து போயிருக்கோம், இல்லை அதை எடுத்து பழக்கமே இல்லாமல் போயிருக்கோம். இதை மாதிரி தான் நமக்குள்ளே ஆவியானவரை வைத்து கொண்டே பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது என்ன, நம்முடைய அறியாமைகள், நாம் அதை பயன்படுத்தாத, பரிசுத்தாவியை பயன்படுத்தாத அனுபவங்கள், அதுதான். இதை இந்த பழக்கம் வரணும், இந்த பயிற்சி வரணும், அது நிச்சயமாய் கர்த்தர் நமக்குள் தருவார். அல்லேலூயா.
இதில் இன்னொரு காரியமும் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 6:12-13 ஆண்டவர் கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உடனே 13:13 கிதியோன் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ நீர் எங்களை கைவிட்டு மீதியானை கையில் ஒப்பு கொடுத்துட்டீரே அப்படின்னு சொன்னான். இந்த 3 காரியங்களும் அவன் உள்ளத்தில் இருந்தது அப்படி வெளிப்படுத்தின உடனே கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. இங்கே ஒரு அழகான காரியம். அப்போ பராக்கிரமசாலியன் ஏற்கனவே கூப்பிட்டுட்டார், இப்ப சொல்ல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. என்ன பலம்? அவனுக்கு மனோபலம். அவன் மனசுக்குள்ள 3 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அற்புதங்கள் ஏன் நடக்கலை? முன்னோர்கள் சொன்னது போல ஏன் நடக்கலை? அது யோசித்துட்டே இருக்கிறான். ஏன் கர்த்தர் எங்களோட ஏன் இல்லை? இருந்திருந்தா இப்படி நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோமே, தோற்றிருக்க மாட்டோமே, அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாவன், கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் கொடுத்தார். இல்லாமல் மீதியானியர் எங்கள் மேலே ஒரு நாளும் பலம் கொள்ள முடியாது. கர்த்தரே இதை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ அதில் அவன் சத்ருவுக்கு மதிப்பு மகிமை கொடுக்கல, கர்த்தரை தான் மகிமைப்படுத்துகிறான். எங்கள் கர்த்தர் எங்களை கொஞ்ச காலம் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவன் மேற்கொண்டான், இல்லைன்னா அவன் மேற்கொள்ள மாட்டான். எல்லாத்துலேயும் அந்த கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஒரு தன்மை அவனுக்குள்ளே இருக்குது. அந்த அற்புதங்கள் அதை நினச்சி பார்க்குறான் திரும்ப நடக்கணும் என்கிற அந்த அனுபவம் அவனுக்குள்ளே இருக்குது. இந்த சிந்தனைகளெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலம், இந்த மனோபலம் இருக்கு இல்லையா, இதோட போ. அது கூட இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன், அது உனக்கு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. அனுப்புகிறது நான், அப்போ பேக்கில் நான் இருக்கிறேன், ஃபுல்லாக உன்னை அனுப்புகிறேன். இப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நமக்குள்ளேயும் சில காரியத்தை கர்த்தர் வச்சுருக்கிறார், கிதியோனுக்குள்ளே வச்சது மாதிரி. அதே வேளையில் நம்மளை ஒரு பெரிய ஆள் அனுப்புகிறாரு. அப்போ அங்கே போகும்போது இன்னார் அனுப்பினார் அப்படி தான் நம்ம போவோம். அப்போ நமக்கு நம்முடைய தனிப்பட்ட முறையை பார்க்கிலும் அந்த அனுப்பின ஆளுடைய அந்த இதுவும் சேர்ந்து நமக்கு வலு ஏறுகிறது. அது மாதிரி தான் ஏற்கனவே உனக்குள்ளே இந்த சிந்தனை ஒரு நல்ல பலமாக இருக்குது, மனோபலமாக இருக்குது. அதோடு கூட இப்பொழுது நான் உன்னை அனுப்புகிறேன், போ. அல்லேலூயா. உண்மையில் அதுதான், அவன் பலத்தை காட்டி ஜெயிக்கலை, மண்பானையெல்லாம் தான் தூக்கிட்டு போனாங்க யுத்தத்துக்கு, கர்த்தருடைய பலத்தினால தான் ஜெயித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எனவே கர்த்தர் அந்த மனசை பலப்படுத்தும் பொழுது பாருங்கள், முதலாவது எந்த சூழ்நிலையிலும் தாக்குப்பிடித்து நிற்கிறதுக்கு அந்த மனோபலன், அதற்கு உண்மையிலேயே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ரெண்டாவது, எந்த சத்ருவையும் மேற்கொள்ள, எந்த எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள ஒரு நல்ல மன வலிமையை, உள்ளான மனிதனில் நல்ல தைரியத்தை, இதையெல்லாம் தருவது கர்த்தர். ஹல்லேலூயா. நான் அனுப்புகிறேன், போ, அவனை பற்றி பயப்படாத. தாவீது கையில் வெறும் கல்லும் கவனம் தான், கர்த்தர் அனுப்பினார், கோலியாத் விழுந்தான். ஆமென். எல்லா யுத்தங்களும் அப்படி தான். ஆகவே இன்றைக்கு நம்மை விட பெரிய பெரிய சத்துருக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். எந்த சத்துருக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம மனசுக்கு உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ரொம்ப நல்லது. கிதியோன் எனக்குள்ளே இதெல்லாம் வலிமை இருக்குது, நான் அப்படி யோசித்துட்ருக்கேன், இப்படி யோசித்துட்ருக்கேன் அப்படி அவன் சொல்லலை, அவர் அதை பார்க்குறார். ஹல்லேலூயா. அவன் சாதா அவனுக்கு உள்ளத்துலேருந்து வெளிப்படுத்தினான், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அதை பலமாக பார்த்தார். ஆமேன். அது உண்மையில் பலம்தான், ஆனால் அவனுக்கு அது பலம்னு தெரியாது. தெரிஞ்சால் இதுக்கு முன்னால் போயிருப்பானே, எதா பண்ணியிருப்பானே மீதியானியரை. ஆனால் கர்த்தர் அதை பலமாக பார்த்தார். அல்லேலூயா. ஸோ நம்ம சிந்தனை எப்பொழுதும் விசுவாச சிந்தையாக இருக்கணும், தெய்வீக சிந்தையாக இருக்கணும், கர்த்தரை முதன்மைப்படுத்துகிற சிந்தனையாக இருக்கணும். தோல்வியிலும் கூட அவன் என்ன சொல்கிறான், கர்த்தரை விட்டாரு கொடுத்தாரு, இல்லாமல் நாங்கள் ஒன்றும் சத்துருக்கையில் விழ முடியாது, நாங்கள் தேவ ஜனம். அல்லேலூயா. இதைத்தான் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதி இப்படி என்ன பண்ணிருச்சேன்னு வியாதியை பெருசுப்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஏதோ அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் ஏதோ அனுமதிச்சிருக்கிறார். இந்த பிசாசு கூட்டம் இப்படி வந்து நிற்குதே, நான் ஒன்றும் செய்ய முடியலையே,
ஐயோ இது பெரிய சேனை போல இருக்கு, அப்படி இல்லை. அது ஒன்றும் பெரிய சேனை கிடையாது. கர்த்தரை மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம உள்ளத்தில் கர்த்தர் ஏதோ எங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பு கொடுத்துருப்பார் போல. கர்த்தரை நோக்கி பார்த்தா அவர் பலன் தருவார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆவியின் பலன் நல்லா வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் அந்த நமது ஆவியிலே நல்ல ஒரு பலன் உண்டாக வேண்டும். சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவனுடைய பலத்தினாலும் ஒருவனுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, படைபலத்தினாலும் அல்ல, உன்னுடைய அறிவு பலத்தினாலும் அல்ல, ஒன்றுமல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஏ. அந்த ஒரு ஏகாரம் கூட சேர்த்து போட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுகிற பரிசுத்த ஆவினால தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவினாலே ஏ ஆகும். அப்போ ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆவியின் பலன் நமக்கு நன்றாக இருக்கணும். எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். வல்லமையாய் பலப்படவும். பவுல் விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு, நான் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையாக பலப்படணும். அல்லேலூயா. இந்த ஆவியின் பலம் பெருக பெருக மனசுக்கும் உதவி செய்யும், சரீரத்துக்கும் உதவி செய்யும், ஆவிக்கும் உதவி செய்யும். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் முழு ஏரியாஸிலும் கிரியேட் செய்யக்கூடியவர். ஆகவே உன்னுடைய உள்ளான மனிதன், அந்த ஆவிக்குரிய மனிதன், ஆத்மா, அந்த ஆத்மா பரிசுத்த ஆவிக்குள் இன்னும் வல்லமையா என்ன செய்யணும்? பலப்படணும், பலப்பட்டு கொண்டே வரணும். அல்லேலூயா. அது சிந்தனையில் வரக்கூடிய பலவீனமாக இருக்கட்டு, சரீரத்தில் வரக்கூடிய பலவீனமாக இருக்கட்டு, ஜெபிக்க முடியாத பலவீனம், விசுவாசித்து நிற்க முடியாத பலவீனம், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய குறைபாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் உள்ளான மனுஷனில் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆவியில் பலப்பட்டு கொண்டே வரும் பொழுது எல்லாவற்றுக்கும் இது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு பாட முடியல, ஜெபிக்க முடியல, நீண்ட நேரம் ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒன்றுமே ஓடலை, பைபிள் வாசிக்க முடியல, கர்த்தரிடத்தில் பேச முடியல, கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியல, நல்ல எடுத்த தீர்மானங்களில் நிலை நிற்க முடியல, பிரதிஷ்டைகளை காத்து கொள்ள முடியல, போக வேண்டிய வழியில் ஜெயம் எடுத்து முன்னே போக முடியல, திசை திருப்புதலாக இருக்குது, சிந்தனை அலைக்கழிப்பாக இருக்குது, பல போராட்டம் ஆவியில் வருகிறது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் உள்ளான மனிதனிலே பலப்படும் பொழுது மகாபெரிய ஜெயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் பிசாசு போராடுகிறான். உலகம் நம்மை குளிர பண்ண முயற்சிக்கிறது. சொந்த மாம்சம் நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் போராடி கர்த்தருடைய வழிகளை விட்டு வழிவிலக செய்ய தந்திரம் செய்து கொண்டு பொல்லாத ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குற ஆளாக இருந்தால் எங்கேயாவது சத்ரு பிடிச்சி திசை திருப்பிடுறான், பலவீனப்படுத்தி விடுகிறான். கர்த்தருக்காக நிற்க முடியல, விசுவாசத்தில் நிற்க முடியல, பரிசுத்தத்தில் நிற்க முடியல, பொறுமை போன்ற நல்ல சுபாவங்கள் நிற்க மாட்டேங்குது, அன்பு கூற முடியல. என்ன உள்ளான மனுஷன் பலவீனம் ஆகிட்டு போகிறான். பரிசுத்தாவி உள்ளே இருக்கிறார், ஆனால் அவரில் பலப்படாததுனால அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு மங்கல் மங்கல் ஒரு ஒடுங்கின ஆவி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகல் வேளையிலே நாம் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவள் பலத்தின் மேல் பலம் அடைந்து இந்த சியோனில் மட்டுமல்ல அந்த சியோனிலும் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, பாட்டு, ஆராதனை, ஜபம், உபவாசம், விழிப்பு, ஆண்டவருக்கான கிரியைகள், ஊழிய கிரியைகள், சுபாவதி, சீர்திருத்தங்கள், எல்லாம் உள்ள பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாக. அந்த வேலையெல்லாம் நல்லா நடந்து பெருகணும்னா பல காரியத்துக்கு பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. ஒரு பலவீனமான ஒரு தளத்தில் கொண்டு பெரிய பெரிய காரியத்தை வைக்க முடியுமா? முடியாது. ஒரு நம்ம குட்டியான சின்ன டெம்போ,
அதில் கொண்டு ஒரு லாரியில் வைக்க முடியலாம் வைக்க முடியுமா? ட்ரக்கில் வைக்க எல்லாம் வைக்க முடியுமா? அது அவ்வளோதான், அதுக்கு பலம். அப்புறம் அது அப்படி பம்மி பம்மி நிற்கும், முன்னையும் போகாது பின்னையும் போகாது. அதுக்கு தான் இங்கே ஸ்ட்ராங் ஆகணும், உள்ளான மனுஷன் ஆவியில் வல்லமையாய் பலப்படணும். அல்லேலூயா. அப்பொழுது இன்னும் இன்னும் கர்த்தர் செய்ய வேண்டியதை நம்ம மூலம் அழகா செய்வார், நம்மை பலப்படுத்துவார். ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. இப்போ நம்பிக்கை எப்படி பெருகும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தான் நம்பிக்கை பெருகும். ஆமென். நம்பிக்கை தான் நம்மளை தலை நிமிர்த்தி நிக்க பண்ணக்கூடியது. ஹோப், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மரித்தாலும் இயேசுவிடத்தில் இருப்பேன். ஆமென். எனக்கு ஒரு பரலோகம் உண்டு, எனக்கு ஒரு பரமேஸ்வரன் பட்டணம் உண்டு, அங்கே எனக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு, வாசஸ்தலம் ரெடியாக இருக்கு. இயேசுவின் வருகையில் மரித்திருந்தா எழும்புவேன், இல்லை உயிரோடு இருந்தா உடனே எடுத்துக்கொள்ளப்படுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் தான் அந்த பெரிய நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை, எடுத்துக்கொள்ளப்படுதலின் நம்பிக்கை, இல்லையா? இந்த நம்பிக்கை தான் அப்படி தலை உயர்த்தி நிற்க பண்ணுது நம்மளை, இல்லைன்னா நிற்க முடியாது. உலகத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல பின்னடைவுகள், இதிலெல்லாம் திரும்பவும் நம்ம முன்ன போகிறோம்னா இந்த நம்பிக்கை தான் நம்ம இழுக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை பெருகணும், அது பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் பெருக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா காணுகிறத மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது, காணாத பரலோகத்தை நம்புகிறது வராது, இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். பெரிய பெரிய நம்பிக்கை இதெல்லாம், உலகத்தானுக்கு இதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே போயிடக்கூடாது. விசுவாசியுடைய உள்ளத்தில் குறைய குறைய பிறகு நம்ம பூமிக்குரியவர்களாக மாறிப்போம், நம்ம உலகத்தான போல பலட்சயப்பட்டு போவோம். வசனத்தில் சொல்லி, நீயும் எங்களை போல பலட்சயமானாயோ. லூசிஃபரே, எப்படி இருந்த, இப்போ வந்து இப்படி பலட்சியம் ஆயிட்டியே. அப்படி அவனுக்கு பாதாளத்தில் நரகத்தில் கிடைக்க போகிற கூட்டாளிகள் சொல்லுவார்கள். அப்போ பாருங்கள், நம்ம நிலமா அப்படி ஆயிடக்கூடாது. நம்முடைய மகிமையை நாம் காத்துக்கொள்ளணும், ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளணும், கர்த்தருக்காக நிற்கணும். அந்த நம்பிக்கை, பரம நம்பிக்கை, அது ஒரு பெரிய விசேஷம். அதுக்கும் பரிசுத்த ஆவியில் என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவியின் பலத்தால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அல்லேலூயா. அதில் கர்த்தருக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்கு, நம்பிக்கையின் தேவன். த காட் ஆஃப் ஹோப், த காட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. நிறைய காரியம் சிலர் நம்புகிறாங்க, ஒரு ஹோப்பும் இல்லை. ஹோப்லெஸ், ஹோப்லெஸ் காட்ஸ், நம்பிக்கையற்ற தெய்வங்கள். அதை நம்புனா பிழைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, ஒரு வெள்ளப்பெருக்கத்தில் ஒருத்தன் பெரிய தடின்னு நினச்சி ஒரு தடியில் ஏறி உட்காந்துக்கிட்டான், மரத்தடியில். இன்னொருத்தன் ஒரு கயறு போட்டப்பட்டிருந்தது அழகாக பிடிச்சிக்கிட்டான். அப்போ பாருங்கள், ரெண்டு பேருடைய நம்பிக்கை. ஒருத்தன் பெரிய சைஸாக இருக்குன்னு ஒரு மரத்தடிக்கு மேலே உட்கார்றான், ஆனால் அதுவே தண்ணியில் போயிட்டே இருக்கு. அந்த விவரம் அவனுக்கு இல்லை, அதுக்கே நம்பிக்கை இல்லை. அது மேலே இவன் நம்பிக்கை வச்சான், ரெண்டும் சேர்ந்து தண்ணியில் அழிந்து போனார்கள். ஆனால் பாருங்கள், இன்னொருத்தன் சின்ன கயறு தான், ஆனால் அதுக்கு மேலே ஹோப் இருக்கு, அங்கே அங்கே கட்டி வச்சிருக்கு, அங்கேருந்து போட்டு கொடுக்குறாங்க, இதை பிடிச்சி நீ தப்பிக்கப்பா. அவன் கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டான், அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கயரில் அவனை தூக்கி எடுத்துட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் உலகத்தில் நடக்கிறது. சைஸை பார்க்காவ, பெருசை பார்க்காவ, வெட்டுகத்தையும் வரிவாளும் கையில் இருந்தால் பெரிய பலம்னு நினைக்காக, வாயெல்லாம் ஒரு மாதிரி வச்சுருந்தா பலம்னு நினைக்காக, 10-15 கையும் காலும் இருந்தால் பெரிய பலம்னு நினைக்கிறாங்க. இப்படி தானே நினைக்கிறாங்க. இயேசுவை பார்த்தா இவர் ஆட்டுக்குட்டியை வச்சுருக்காரு கையில், கையில் கோலை வச்சுருக்காரு, என்ன பண்ணுவார் அப்படி சாதாரணமாக நினைக்கிறாங்க. இது ஒரு கயர் மாதிரி தெரியுது, அது பெரிய தடி போல் தெரியுது, ஆனால் தடி நம்பிக்கை இல்லாதது, அதுக்கே நம்பிக்கை இல்லை. இது சின்ன போல் அவனுக்கு தெரியுது, ஆனால் பரம நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. ஸோ இது நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் தேவன் தமது ஆவியினாலே நம்மை இன்னும் நம்பிக்கையிலே பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர எபிரேயர்
இரண்டு மூன்றும் நான்கும். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய பலம், சுவிசேஷத்தினால் உண்டான ரட்சிப்பு எவ்வளவு பெருசு! இந்த ஆத்ம ரட்சிப்பு, நம்பிக்கையில்லாததா இருந்த ஆத்மாவுக்கு பரலோக நம்பிக்கை கிடைச்சதே, பாவ மன்னிப்பு கிடைத்ததே, கர்த்தருடைய அங்கீகாரம் கிடைத்தது, தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானம் கிடைத்தது, கிறிஸ்துவின் சீடர்கள் என்று மாற்றப்பட்டோமே, பரிசுத்தாவி வாழும் ஆலயங்களாய் மாற்றப்பட்டோமே. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இதுதான் பெருசு. அதான் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஆத்மாவுக்கு உண்டான இந்த பெரிய ரட்சிப்பு, அதை பற்றி சொல்றாரு இயேசு. தாமே சொன்னது, அவர் வாயிலிருந்து கேட்டவர்கள் நமக்கு சொல்லி உறுதிப்படுத்தினது, அதோடு கூட பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரூபிக்கப்பட்ட சுவிசேஷம். அல்லேலூயா. அப்படி ஒரு காஸ்பல், அப்படி ஒரு ட்ருத்து, ஒரு 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 சுவிசேஷம், அப்படி ஒரு சத்தியம், அதைத்தான் நம்ம உள்ள உள்வாங்கி அந்த சத்தியத்தில் தான் பலனடைந்து வருகிறோம். ஆமென். இது நம்மை ஒரு பொழுதும் ஏமாற்றாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையிலும் ஏமாற்றாது, நித்தியத்திலும் அது நம்மை ஏமாற்றாது. ஆமென். இவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அவ்வளோ பெரிய ஒரு சுவிசேஷ சத்தியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அங்கேயும் பாருங்க, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இவனால பரிசுத்தாவியானுடைய கிரியைகள். இன்னும் பவுல் இன்னொரு காரியம் சொல்றாரு, ரோமர் 15:18, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றும் ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மூலம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அங்கேயும் பரிசுத்தாவியின் பலம், அற்புத அடையாளங்களை அவர் நடத்துகிறார், உள்ளங்களுக்குள் அற்புதங்களை நடத்துகிறார், அற்புத மாற்றங்களை கொண்டு வருகிறார், எல்லாமே ஆவியின் பலம்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நாம செய்கிற ஊழியமும் ஊழியத்திலையும் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மிலே பலன் கொள்ள ஆரம்பிச்சா குறைஞ்சிட்டே போயிடும். ஆனா வர வர நம்ம கர்த்தருக்குள்ளே உம்மிலே பலன் கொள்ள ஆரம்பிச்சோம்னா வளர்ந்து கொண்டே வருவோம். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப தேவை. நான் போக போக வயசாகும் பொழுது எல்லாருக்குமே என்ன ஆகுது, சரீர பலவீனம் வருது இல்லையா, முதிர் வயதின் பலவீனம், அது கொஞ்சம் கொஞ்சம் வருது. எல்லாம் முன்னாடி செய்த மாதிரி செய்திட முடியுமா? முடியாது சில விஷயங்களில். ஆனால் உள்ளான மனுஷன் நல்லா பலப்பட்டு பரிசுத்தாவியின் கிரியை நல்லா பலப்பட்டு வந்தா, முந்தின காலங்களில் 10 கிலோமீட்டர் ஓடினதும் இப்போ 1 கிலோமீட்டர் நடக்கிறது அதை விட பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரைத்தான் கர்த்தர் நமக்குள்ள தந்து நம்மளை இயக்குவிக்கிறார், நம்ம பலப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார். இந்த அறிவும் இந்த ஞானமும் அதிகமாக உள்ள வரட்டும். இப்போ அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சிந்தனையை நல்லா வச்சுக்கிடுங்க, இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என் சரீரத்தில், என் மனசில், என் ஆவியில் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நானும் எல்லாத்துக்கும் இனி கர்த்தரில் தான் பலப்படுவேன். கர்த்தருக்குள் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் உடனே இயேசுவேன்னு கூப்பிடுவேன், பரிசுத்தாவியானுடைய உதவியை நாடுவேன், அப்படியே நான் பலன் அடைய போகிறேன். அந்த விசுவாசத்தை வாயினால் கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணும் பொழுது இன்றைக்கு ஒரு புது பலன் உண்டாகும். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பலன் உண்டாகும். அல்லேலூயா. எல்லாரும் ஜபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. நம்மளது சரீரத்திலே, சரீரத்துக்காக உம்மிலே பலன் கொள்ள போகிறேன், என் மனசுக்காக உம்மிலே பலன் கொள்ள போகிறேன், என் ஆவிக்காக அந்த ஆவியிலே நடைபெற வேண்டிய எல்லா விஷயம், தனி வாழ்க்கை ஊழியம் எல்லாவற்றுக்காக உம்மிலே பலன் கொள்ள போகிறேன். இதான் விஷயம்.
இதை மனசுல வச்சுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பலத்தின் மேலே மாபலனே புது பலனான் பெற்றிட, பலத்தின் மேலே மாபலனே புது பலனாம் பெற்றிட. எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோ. சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல்பின் மாறி மழையே உன்னதத்தி நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல்பின் மாறி மழையே உன்னதத்தி நின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலனா பெற்றிட, பலத்தின் மேல். என் சரீரத்தில், என் மனதில், என் ஆவியில் பலத்தின் மேல் பலனடையும்படியாய், பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே காணப்படும்படியாய். ஆமென். சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல். ஆமென். எலிசா மேல விழுந்த சால்வை இந்த ஜெப நேரத்தில் எங்கள் மேல் விழுவதாக. பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேலும் அது பலமாகிய சால்வையை ஒன்று கூட போடணும். ஒன்று கூட எங்கள் மேல் அந்த சால்வையை விரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சரீரத்தின் மேல், எங்கள் மனதின் மேல், எங்கள் ஆவியின் மேல், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை என்கிற சால்வை, வல்லமை என்கிற சால்வை, பலம் என்கிற சால்வை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை, ஓ ஹல்லேலூயா, ரிபா பாபா சந்துனா நிகதுரா துரா சபலா துனா ஹந்துரா பாலியா ரபௌஷதலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஏற்கனவே நிரப்பி இருக்கிறவர். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு புது சால்வை போல உங்க வல்லமை பெருகட்டும், உங்க பலன் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஆமென். அந்த விசுவாசத்தினால் பலவீனத்தில் பலன் அடைகிற அனுபவம் இப்பொழுது வரட்டும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தை டெய்லி டெய்லி எங்களுக்குள் நிறைவேறி கொண்டிருக்கட்டும். எங்கள் சரீரம் கர்த்தருடைய பலத்தினாலே இயங்குகிற ஒரு சரீரமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் சரீரத்துக்காக கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்களாக, கர்த்தரில் பலன் கொள்ளுகிற பாக்கியமான மனுஷர்களாக. உலபார பூக்கபார அதுரா சாந்தூரா அதுரா லியாதபா. நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க ஆவியானவர். ஆமீன். ஆவிக்குள்ள ஜபிக்கும் பொழுது சில வார்த்தைகளை உங்க சிந்தனையில போடுவார். அது அப்படியே வாயில அறிக்கை பண்ணுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க. பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. அந்த பலவீனம் உமது பார்வையில ஒரு தூசு. இந்த பலவீனம் உமது பார்வையில் ஒரு தூசு. இந்த வியாதி எல்லாம் உங்க பார்வையில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிறேன், உம்மிலே பலன் கொள்ளுகிறேன். என் உச்சம் தலைமுத உள்ளம் கால்வரை. சரீரத்திலே கர்த்தர் தந்த எந்த உறுப்பு பலவீனமா இருக்கிறது, எந்த உறுப்பு அடிக்கடி ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது, அங்கெல்லாம் கர்த்தருடைய பலத்தினால் இடைகட்டப்படுகிறேன், கர்த்தருடைய பலத்தினால் இடைகட்டப்படுகிறேன். தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு, காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு. என்னை கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிறீரோ அது ஒன்றும் சரீர பலவீனத்தினால் தடை ஆகவே ஆகாது, தடை ஆகவே ஆகாது. பவுல் அத்தனை பலவீனத்தை சுமந்து ஓடினார், ஆனால் அவருடைய
பலவீனத்தில் ஒவ்வொரு வேளை உங்க பலன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தை நல்ல வார்த்தையை சொல்லி 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 தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு கிரியை இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒரு வல்லமையான செயல் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபலா சந்துரா துர ஹல பர பௌஷதுரா உர பல பர பௌதுரா துர பல புகமன துல ஹந்துர பௌஷர பௌதுரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரத்திலே ஒரு புதுபலன் இப்பொழுது நாங்கள் உணரத்தக்கதாய் உண்டாகட்டும். உங்க வசனத்தினால உங்க வசனத்தினால இப்பொழுது நாங்கள் தியானித்தோம். அது வசனத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தினால் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். விசுவாசத்தினால் நாங்களும் பலவீனத்தில் பலன் கொள்ளுகிறோம். பலவீனத்தில் பலன் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் வார்த்தையை நல்லா அறிக்கை பண்ணல. ஆமென். நல்லா அறிக்கை பண்ணுங்க. அந்த வார்த்தையில பலன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு கிரியை இருக்கிறது. வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. க்ளோரி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஒரு கிரியை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஒரு கிரியை வெளிப்படுவதாக. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்நாளெல்லாம் உம்மிலே பலன் கொள்ளுவேன் உம்மிலே பலன் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. பலவீனம் வரும்பொழுது அந்நிய பாஷைகளை பேசுவேன். பலவீனம் வரும்பொழுது கர்த்தரிடத்திலே விண்ணப்பங்களை செய்வேன். ஸ்தோத்திரத்தோடு அவைகளை உமக்கு தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்த வேளையிலே பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா பலவீனங்கள் ஓடி போகட்டும். ஆமென். கர்த்தருடைய பலம் பூரணமாய் இறங்கட்டும். கர்த்தருடைய பலம் பூரணமாய் இறங்கட்டும். சகோதரியை 18 ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்த பலவீனப்படுத்துகிற ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எந்த ஒரு ஆவி பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஆவி இப்பொழுது ஓடி போகட்டும். அந்த பொல்லாத ஆவி இப்பொழுது சரீரங்களை விட்டு விலகி போகட்டும். முதுகு தண்டை விட்டு விலகி போகட்டும். எலும்புகள் நரம்புகளை விட்டு விலகி போகட்டும். மூட்டு வலிகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நரம்புகளில் தசைகளில் எலும்புகளில் பலவீனப்படுத்துகிற ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவி எல்லாம் பொல்லாத ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு துரத்தினி. இன்றைக்கும் இன்றைக்கும் 18 வருஷங்கள் கட்டியிருந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு இமைப்பொழுதில் ஓடினது போல இன்றைக்கு எத்தனை வருஷ காலமாக சிலரை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவி இப்பொழுது விலகி ஓடட்டும். கர்த்தருடைய பலன் பூரணமாய் இறங்கட்டும். அந்த சரீரத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் இறங்கட்டும். பேதுருவின் மாமியை சுரத்தினால் பலவீனப்படுத்தி எழும்ப முடியாமல் படுக்கையில் ஆக்கி போட்ட அந்த பொல்லாத ஆவி அந்த பொல்லாத வியாதியை கொண்டு போட்ட ஆவி கர்த்தர் தொட்ட பொழுது கர்த்தர் கரத்தை பிடித்த பொழுது ஆமென் அது ஓடி போயிற்று. அந்த மகள் எழுந்து உடனே பணிவிடை செய்தாள். உடனே சுறுசுறுப்பாய் பணி செய்தாக. அப்படிப்பட்ட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அப்படிப்பட்ட பலன் இப்பொழுது உண்டாகட்டும். ஆமென். சத்துவம் இழந்தவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலன் இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவான் ஸ்தோத்திரம் சொல்லுவான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறீர். என் சரீரத்தை பலப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறவர். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறவர். என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாக எனக்குள் கிரியை செய்கிறது விளங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த பலவீனப்படுத்த ஆவியை துரத்தினது போல இப்பொழுது துரத்தி போட்டீர். இப்பொழுது துரத்தி போட்டீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மனதையும் அப்படியே பலப்படுத்தும் ஐயா. எல்லாரும் ஜெபிப்போம். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்
ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை பலப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை பலப்படுத்தும், எங்கள் உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள் இருக்க உதவி செய்யும், எங்கள் மனோபலனை எங்களுக்கு தருவீராக. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. வெறும் சரீர பலத்தினால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருபிரியமாய் வாழ்ந்துவிட முடியாது. மனோபலன் ரொம்ப தேவையாக இருக்கிறது. குடும்பத்தில் பல பற்பல சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில் பற்பல சூழ்நிலைகள், சமுதாயத்தில் சபையில் எங்கு போனாலும் எதிர்பாராத பல பல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல பல சந்தர்ப்பங்களும் பேச்சுகளும் வார்த்தைகளும் பல சூழ்நிலைகளும் உண்டாகிறது. இயேசுவினை பலப்படுத்தும் ஐயா, இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, வாழ்ந்திருக்க எனக்கு பலன் உண்டு, தாழ்ந்திருக்க எனக்கு பலன் உண்டு, பரிபூர்ணமடைய எனக்கு பலன் உண்டு, பட்டினியாய் இருக்கவும் எனக்கு பலன் உண்டு, குறைபடவும் எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு, எங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் சிந்தனைகளை பலப்படுத்துவீராக, எங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இதற்காக பலர் ஜெபிக்கல, அதுதான் பிசாசின் தந்திரம். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரின் உள்ளத்தை பலப்படுத்தும், ஆண்டவரின் சிந்தனையை பலப்படுத்தும், எதையும் தாங்கும் இதயத்தை தாரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்றிலும் நான் சோர்ந்து தளர்ந்து போகக்கூடாது, ஒன்றிலும் ஆத்திரப்பட்டு செயல்படவும் கூடாது. நிதானத்தை தாரும், மன ரம்யத்தை தாரும், மனோபலனை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓலா ரபா சாந்தோனா, இதற்காக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் பேசுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளங்களை வந்து பலப்படுத்தட்டும், இன்னும் பலப்படுத்தட்டும், இன்னும் பலப்படுத்தட்டும். உரபல புக்கபர துனகதுல பாரியல பூஷர பௌதர துரபல புக்கபர பாஷிலப உருபலபர சந்துர துரபல புக்கபௌரியா. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் நல்ல நல்ல வல்லமையா, நல்ல வல்லமையா, நல்ல வாய் திறந்து ஆமீன் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உல கபரப சந்துர துரபல யரபுஷலப துரப. என் சிந்தனையை கண்ட்ரோல் எடுங்க ஆவியானவர், என் உணர்ச்சியை கண்ட்ரோல் எடுங்க ஆவியானவர், என்னுடைய தீர்மானம் செய்கிற அந்த சித்தத்தை கண்ட்ரோல் எடுங்க ஆவியானவர், என் மனசை முழுவதும் கண்ட்ரோல் எடுங்க ஆவியானவர். உலர கல பரிய கன்சர ஹந்துலர பஷர பௌதர உல பல பல கபல பர பஷர பௌதர அந்தர மரிய துரபி கபரப நிகந்தலர பஷர பௌதரியன் துர விரி 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 கபல துர பஷர பௌதரியா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளங்களும் பலப்படுவதாக, சோர்ந்திருக்கிற உள்ளங்கள் பலப்படுவதாக, வாழ முடியாது நினைக்கிற உள்ளங்கள் பலன் அடைவதாக, இனி போதும் என்று சொல்லுகிற உள்ளங்கள் பலன் அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சிந்தனை ஒரு சின்ன கட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வருகிறது, அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு உயர்ந்த சிந்தை வருவதாக, உயர்ந்த சிந்தை வருவதாக, கிறிஸ்துவின் சிந்தை, மேலான சிந்தை. ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தருடைய சிந்தை மனுஷ சிந்தையை விட பெரிதாய் இருக்கிறது. அந்த ஆவியின் சிந்தையை தாரும், அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தாரும், அந்த தேறுகிறவளின் சிந்தையை தாரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மிலே பலன் கொள்ளுகிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிறோம். எங்கள் மனதிலே பலன் இல்லை, உம்மிலே பலன் கொள்ளுகிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிறோம். க்ளோரி, 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 க்ளோரி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இன்னும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இந்த பலன் வந்தால் ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென், ஆமென். ஒன்றும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆவியின் பலத்துக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. என் ஆவி பலன் அடையட்டும், என் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலன் அடையட்டும், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில இன்னும் பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். நான் பெற்ற நற்செய்தி எனக்குள் வல்லமையாய் கிரிய செய்யட்டும், நான் அதை பிறருக்கு சொல்லும் பொழுதும் அது வல்லமையாய் கிரிய செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சொல் செய்கிற ஊழியங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், தேவ பலன் வெளிப்படட்டும், தேவ பலன் வெளிப்படட்டும். நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து. சிலருக்கு ரொம்ப கட்டுகள் இருக்கிறது, ஒரு அளவுக்கு மேல வாய் திறந்து உங்களால ஜெபிக்க முடியல. நீ விடாதே, நீ போராடு, கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து போராடு. இந்த வல்லமை வேண்டும், இந்த ஆவியின் பலன் எனக்கு வேண்டும். ஜெபிக்க பலப்படுத்தும், ஆமென். உபவாசிக்க பலப்படுத்தும், விழித்திருக்க பலப்படுத்தும். எது என்னை கெடுக்கிறது, எது என்னை தடுக்கிறது, எது என்னை மங்க பண்ணுகிறது, இயேசுவின் நாமத்தில் என் உள்ளான மனுஷன் பிரகாசித்து ஜுவாலித்து எழும்பட்டும். ஹல்லேலூயா. என் ஆவி பிரகாசிக்கட்டும், உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியில் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். உள்ளப கபரா துனகம் துலா உரபல பெருபில பௌஷபல பௌதுர பல புக்கத்துர பௌதரா. ஓ எலிசாவின் மேல் இறங்கின அந்த ஆவியின் பல, அந்த வல்லமை, அந்த அற்புத அடையாளங்கள், அந்த மகிமையான ஊழியங்கள், அந்த தேவனுக்கான வைராக்கியமான கிரியைகள் எல்லாம் எங்களுக்குள் வருவதாக, 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 வருவதாக.
எங்கள் ஆவி பலன் அடைவதாக, எங்கள் ஆவி புது பலன் அடைவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமே நாமே நாமே நாமே. மறுபடியும் கரங்களை தட்டி கத்திர நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க புது பலன், ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க புது கிருபை, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க புது வல்லமை. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. ஆமே நாமே நாமே நாமே. ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட். நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். அன்பானவர்களே, நாளை நம்முடைய சபை ஆராதனையிலே ரெவரன் டேவிட் பிரகாசம் அவர்கள் தேவ செய்தி நமக்கு கொடுப்பார்கள். ஸ்பெஷல் கெஸ்ட் வருகிறதுனாலே உங்களுக்கு அன்பான மற்றவர்களையும், பிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லாதவர்கள், அப்படிப்பட்ட அநேகரை கூட நீங்கள் நாளைக்கு அழைத்து வாருங்கள். இன்றைக்கே அவர்களை அழைத்து நாளை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா க்ளோரி க்ளோரி க்ளோரி. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்கள் அப்பாவுடைய பார்வையில் அருமையாய் எண்ணப்பட்டு அது தேவனுக்குடைய கிரியைகளாய் மாற வேண்டும். நாங்கள் அதை பெற்று அனுபவித்து இந்த தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை காணணும். ஸ்தாபன ஊழியத்துக்குள் பெரிய வளர்ச்சி அனுபவத்தை காணணும். விசுவாச மக்களுடைய வாழ்விலே இந்த சபைக்குள்ளே பெரிய காரியத்தை காண வேண்டும். அதோடு கூட எங்கள் சரீரத்துக்கு உங்க பலனை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் மனசுக்கு உங்க பலனை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் ஆவிக்கு ஆவிக்குரிய சகல காரியத்துக்கும் உங்க பலனை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே வந்து காணப்படுவான். அந்த வார்த்தை எங்களில் நிறைவேற அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து அந்த சிந்தனைகளை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும், அந்த அம்மின் வாஞ்சைகளை பெருக பண்ணோ, அந்த பலனை பெற்று அனுபவிக்கும் ஒரு வெற்றி வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இன்றைக்குள்ள ஜபங்களெல்லாம் ஆசீர்வதியும். இரவு இன்றைக்கு இரவு நாளைக்கிரவு கூட நடைபெறுகிற அந்த பத்மநாபபுரம் வட்டார ஐக்கிய கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதியும். திரளான ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். ஆவிக்குரிய ஐக்கியம் உண்டாக உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்படும் பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலத்தின் மேல் பலன் தருவார். ஆமேன்.